வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறவராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ இருக்கும். இல்லைன்னா பழைய வீட்டை இடித்து ஒரு புது வீடு கட்டுறேன், புது பழைய வீட்டில் வந்து ரினோவேஷன் ஒர்க் பண்ணுறேன், கொஞ்சம் கொஞ்சம் பழைய பொருளாக மாற்றி புது பொருளாக மாற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோவாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைமே பார்க்குறதா, மறக்காமல் கீழே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். சரி, வாங்க பார்க்கலாம் என்ன ஐட்டம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இப்போ வீடு கட்ட போகும்போது ஒரு வீடோட ரினோவேஷன் ஒர்க்காக இருந்தாலும் சரி, புது வீடு கட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படின்றது மெயினான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் தான். எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க் ரெண்டுமே மெயினான இம்பார்ட்டன்ட் ஒர்க். அது கொஞ்சம் நம்ம ஒரு ஐடியாவோட கொஞ்சம் மாடலாக கொஞ்சம் சேஃபாக அண்ட் செக்யூராக இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஒர்க் மாதிரி கிடையாது. ஒரு வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க் செய்யும்போது தரமான பொருளாக இருக்கணும், லாங் லைஃப் இருக்கிற பொருளாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற பொருளை சூஸ் பண்ணி தான் நம்ம வாங்கணும். அந்த கேட்டகரியில் வந்திருக்கிற இன்றைக்கி ஒரு புது மாடல் சுவிட்ச் பாக்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் சுவிட்சஸ் வைக்க போகிறீங்கன்னா இந்த மாடல் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத பார்க்கலாம். அட்டகாசமான ஸ்டைல் அண்ட் ஃபினிஷ் ஆன ஒரு சூப்பரான நல்ல ஒரு பிராண்டும் தான். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் பிளேட் உங்களுக்கு வரும், பக்காவான கிளாஸ் பிளேட். இதில் வந்து நிறைய வெரைட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு அன்பாக்ஸ் பண்ணியே காட்டுறேன், எப்படி இதை பிக் பண்ணலாம், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்றத நீங்களே சூஸ் பண்ணி கமெண்டில் சொல்லுங்கள். சரி, வாங்கப்பா அன்பாக்ஸ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணி நம்ம பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லிஷா அப்படின்னு ஒரு பிராண்டோட பியாண்ட் த பிரில்லியன்ஸ் டின்ட் கிளாஸ் பிளேட். அதுதான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக இருக்கிற சுவிட்ச் போர்டு பார்த்துருக்கீங்க, பிவிசியாக இருக்கட்டும், இல்லை ஐலண்ட் ஷீட்டில் வந்து கட் பண்ணிட்டு வந்து போடுறவங்களும் இருப்பாங்க, இல்லைனா பேஸ் மாடலே ரெடிமேடை வாங்கி ஃபிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா வீடுமேனு பார்த்தீங்கன்னா கன்சீல்டில் தான் பண்ணுவீங்க வீடு. அதாவது பாக்ஸ் எல்லாம் உள்ளே வச்சு காங்கிரீட்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெட்டி ஹோல்ஸ் கரெக்டாக வெட்டி நம்ம கன்சீல்டு பண்ணி உள்ளே வந்துட்டு பாக்ஸை வைப்போம். அந்த பாக்ஸு வைக்கிற மேலே வைக்கிற பிளேட்டுக்கு தான் நல்ல ஒரு சூப்பரான அட்ராக்டிவான மாடல் வேணும். நல்ல நல்ல மாடல் இருக்குது, லெக் கிராண்டு, ஆங்கர் ரோம், அந்த மாதிரி எக்கச்சக்கமான பிராண்டஸ் இருக்குது. இப்போ வந்து ரீசெண்டாக வந்திருக்கிற இந்த மாடல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து கிளாஸ் பிளேட்டு தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க கிளாஸ் தான். இதனால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்ஷனாகவும் இருக்கும். அது கூட இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து தண்ணி கரை இந்த மாதிரி இருக்கிற எதுவுமே படியாது. லைட்டாக வந்து லெசன் தண்ணியோ இல்லைன்னா சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு லெசன் தண்ணி தொட்டு லைட்டாக எடுத்து தொடச்சாவும் உங்களுக்கு இது போயிடும். இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் தான் இதில் இருக்குது. நல்ல சூப்பரான டின்டு கிளாஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், பக்கா பேக்கிங்கு. பேக்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க, இது சேஃபாக இருக்கிறதுக்கு. இது தான் இது ஒரு கிளாஸ் பிளேட். இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கிளாஸ் தான். இந்த பக்கமும் கிளாஸு ஃபுல்லாக ஸ்கொயர் டைப்பில் இருக்குது கிளாஸு. இதிலே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடு எட்ஜு வந்து கர்வ் டைப்பில் வேணால் கர்வ் டைப்பில் வாங்கலாம். இது வந்து ஃப்ளாட் டைப்பு. இந்த இடத்துல ஒரு ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, நல்லா சூப்பரான ஒரு ஸ்டீல் கோட்டிங்கு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், நல்லா பார்க்கும்போது ஒரு ஒரு வெச்சாவே இப்படி ஒயிட் கலர் சிவர்லாம் இருந்ததுலாம் இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஒரு ஃபீல் கொடுக்கும். பிராண்டடான டைப்பு தான் இதுதான் இதோட அந்த இது பிளேட்டு. இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சீல்டு பாக்ஸ் மேலே இந்த மாதிரி இதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுப்பாங்க, இது கூடவே வரும். இந்த ஃப்ரேமை முதல்ல இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்துட்டு சுவிட்சஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா இதை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இது லாக் பண்ண போதும், பக்காவாக ஃபிக்ஸ் ஆகி நின்றுக்கும். இதுக்கு சுவிச்சஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கலர் வேரியண்டில் ரெண்டு வேரியண்ட் சுவிட்ச் உங்களுக்கு வருது. கலர் வேரியண்ட் சுவிச்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ரெண்டு கலர் வேரியண்ட் ரெண்டு டிசைன்லேயும் உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஐவரி, ஐவரி கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் வரச்சு வரும். ஃப்ளாட் டைப் சுவிச்சஸும் உங்களுக்கு வரும். இது வந்து ஃப்ளாட் டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடுவில் வந்து ஸ்டீல் கொடுத்துருப்பாங்க, பார்க்கும்போது செம்மையான லுக் கிடைக்குது பாருங்கள். இது வந்து கிரேயில் வந்துட்டு இந்த மாதிரி டைப்பு கிடைக்கும். உங்களுக்கு சுவிட்சு சாக்கெட்டு
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 16 ஆம் சாக்கெட் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 ஆம் சாக்கெட்டு 16 ஆம் சாக்கெட் இருக்குது இதே மாடலில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி உங்களுக்கு வரும், இந்த இடத்துல யூஎஸ்பி இருக்கும். உங்களுக்கு மொபைல் வந்து சார்ஜ் பண்ணுறக்குண்டான ஆப்ஷன் இருக்கிற இதுவும் கிடைக்குது. ஃபேன் ரெகுலேட்டர் A to Z ஐட்டம்ஸும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஃபேனு ஸ்டெப் டைப் இருக்குது, அப்புறம் ஸ்லோ டைப் இருக்குது, எந்த மாதிரி ஃப்ளோ டைப்பு எந்த மாதிரி டைப் வேணாலும் கிடைக்கும். 2 மாடல் வந்தால் இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு சாக்கெட்டு. சாக்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு ஃபேன் ரெகுலேட்டர் இருக்குது, சின்ன ஃபேன் ரெகுலேட்டர் இருக்குது. உங்களுக்கு யூஎஸ்பி இருக்குது, 10 ஆம்ஸ் யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது. எக்கச்சக்கமான ஆப்ஷன் எல்லாமே வருது. இது வந்து ஒரு கலர் வேரியண்ட்டு. அடுத்த கலர் வேரியண்ட்டு பார்க்கும்போது பியூர் ஒயிட் வேரியண்ட்டு வருது உங்களுக்கு. ஒயிட்லேயும் இதே மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் கோட்டிங் டைப்பு உங்களுக்கு வரும். அதோட இல்லாமல் ஃப்ளாட் டைப்பும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு எது வேணாலும் வாங்கிக்கலாம். 2-way இருக்குது, சிங்கிள்வே இருக்குது, டிபி சுவிச்சஸ் இருக்குது, 8 செட் உங்களுக்கு இதில் இருக்கும். ஜஸ்ட் இப்போ இதில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த கிரே கலர் அப்படின்றத நான் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். இதுக்கு நல்லா மேட்ச் ஆகுறதுன்னு பார்க்கும்போது கிரே தான் நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. எல்லா கலருமே இதுக்கு மேட்ச் ஆகும், பட் கிரே கலருன்னு போது பார்க்கும்போது கொஞ்சம் டிப்பாக இருக்குது. நான் பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் மாட்டணும். இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த பக்கம் மாட்டித்தரேன். இந்த ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாஸ் பிளேட்டு மேலே மாட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக்கும் உங்களுக்கு கொடுக்குது. இதெல்லாம் பிளேட்டில் வச்சுட்டு தான் அதை மாட்டணும், பட் எனக்கு பிளேட்டில் வைக்கிறதுக்கு உண்டான டைம் இல்லைன்றதுக்காக நான் உங்களுக்கு இப்படியே பிடிச்சி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செம்மையான ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கூட இல்லாமல் உங்களுக்கு இந்த சுவிட்ச் வேணால் இந்த சுவிட்ச் போட்டுக்கலாம், இல்லைனா மற்ற சுவிட்ச் வேணால் மற்ற சுவிட்ச் போட்டுக்கலாம். எந்த சுவிட்ச் வேணாலும் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகும், பட் இந்த கலர் வேரியண்ட்டு அப்படின்போது இதுக்கு நல்ல மேட்சான ஒரு கலர் வேரியண்ட்டு தான். இனிமேல் நீங்கள் ஒயிட் வேணால் ஒயிட் வேணாலும் போட்டு பார்த்துக்கலாம். ஒயிட் போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸில் இந்த ஒயிட் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது முழுக்க முழுக்க டின்ட்டு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்குலாம் பிரேக் ஆகாது, உங்களுக்கு பிரேக் ஆகாத டைப் கிளாஸ் தான். இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ் கொடுத்துருக்காங்க கிளாஸுக்கு. இது கீழே வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொரு ஃப்ரேம் கூட இருக்குது. இதுக்கு மேலேலாம் கிளாஸு. இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டீல் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ்லேயே உங்களுக்கு கோட்டிங் டைப் வேணாலும் இந்த மாதிரி கோட்டிங் டைப் வேணாலும் நீங்கள் கோட்டிங் டைப் வாங்கிக்கலாம். இது ஸ்டீலு சாரி ஸ்டீல் டைப் ஒரு கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டைப் வேணாலும் வாங்கிக்கலாம், இந்த மாதிரி டைப் வேணாலும் வாங்கிக்கலாம். செமையாக இருக்குது. இதில் வந்து என்ன மாடல்லாம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாடல் கிடைக்கும். உங்களுக்கு 2 மாடல்லேருந்து 12 மாடல் வரைக்கும் எல்லா மாடலும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2MDலேருந்து உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 12MD வரைக்கும் இந்த கிளாஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்கொயர் டைப் வரும், 12MD ஆகும்போது இந்த ஒரு ஃப்ரேமும் அது அடிஷ்னலாக வரும் உங்களுக்கு. இது செப்பரேட்டாக தான் வரும், பட் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அதை மாட்டி விடுங்க. செம்மையாக இருக்குது உங்களுக்கு ஒயிட்டு. நமக்கு இன்றைக்கி ஒயிட்டு தான் வந்திருக்கு. இதிலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் வேரியண்ட்டும் கிடைக்குது. அதான் இந்த ப்ரௌன் கலர் வேரியண்ட்டு. இது ப்ரௌன் கலரு, இது ஒயிட் கலரு. இது ஒயிட் கலர் தான் நம்மகிட்ட இருக்கிறது. ப்ரௌன் கலர் அப்படின்றதும் இருக்குது அவங்க மார்க்கெட்டில். வேணா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கேட்டு பாருங்கள், லிஷா டின்டு கிளாஸ் பிளேட் இருக்காடுன்னு கேட்டு பாருங்கள். இதோட ப்ரைஸ் என்னன்னு கேளுங்க. எக்ஸாக்ட் ப்ரைஸ் எனக்கு தெரியாது. 700-800 ருபீஸ் வரும்னு நினைக்கிறேன் இந்த இது 4MD பிளேட்டுக்கு. பட் சுவிச்சஸ்க்கு அப்படின்றது 30-35 ருபீஸ் உள்ளே தான் வரும். எக்ஸாக்ட் ப்ரைஸ் எங்களுக்கு தெரியாது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடையில் உங்கள் எலக்ட்ரிக்கல் கடையில் போய் கேட்டு வாங்கி உங்கள் வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். சும்மா தாறு மாறாம் இன்னும் அடுத்து இன்னொரு நல்ல ஒரு சூப்பரான விஷயத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.